தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி அமைவதற்காக கரூர் ஒன்றியம் குப்பிச்சிபாளையம் கிராமத்தில் மருத்துவக் கல்லூரி அமைவதற்காக அனுமதி அளித்துள்ளார். அந்த அனுமதியின் பேரில் சுமார் 25 ஏக்கர் நிலம் வந்து மருத்துவக் கல்லூரி அமைவதற்காக அரசிடம் தானம் செய்து ஒப்படைக்கப்பட்டது. அதை வந்து பதிவு செய்து ஒரு ஆவணமாக ஒப்படைத்துள்ளார்கள். அதை வந்து மருத்துவ கவுன்சில் பார்த்து அனுமதி அளித்த பிறகு அதை மருத்துவக் கல்லூரி பூமி பூஜைக்காக டெண்டர் விடப்பட்டு டெண்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இடத்தை மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக கரூர் அரசியல் பிரமுகர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதனை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு பொதுமக்கள் ஆதரவுடன் ஒரு கூட்டம் போட்டு கோரிக்கை மனு அளிப்பதற்காக இங்கு கூடியுள்ளோம். அம்மா அவர்களோட தனிப்பிரிவுக்கு சுமார் 1000 மனுக்கள் அனுப்புவதற்காக அனுப்ப உள்ளோம். அதற்கு அடுத்த கட்டமாக பாராளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்களுக்கு கோரிக்கை மனு அளிக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்தல். அதற்கு அடுத்த கட்டமாக கரூர் மாவட்ட அதிமுக கழக செயலாளர் அண்ணர் திரு விஜயபாஸ்கர் அவர்களிடம் மனு அளித்தல். அதற்கு அடுத்த கட்டமாக கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் மனு அளித்தல். இந்த இவ்வாறு நாங்கள் அறப்போராட்டம் செய்து எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் கரூர் தேசிய கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்வதாக முடிவு செய்துள்ளோம். அதற்கப்புறம் அரசு வழங்கிய ஓட்டர் ஐடி குடும்ப அட்டை ஆகியவற்றை அரசிடமே திரும்ப ஒப்படைத்து போராட்டம் செய்ய உத்தேசித்துள்ளோம். போராட்டங்கள் படிப்படியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். எங்களுக்கு வந்து அம்மா அறிவித்த மருத்துவக் கல்லூரி அம்மா அறிவித்த இடத்திலேயே அரசு ஆணையிட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு பதிவும் செய்து கொடுத்துள்ளார்கள். அந்த இடத்தை மாற்றுவதை தடுக்கும் வரை எங்கள் போராட்டம் உயிருள்ளவரை நடக்கும். இது எல்லாம் நடந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் கடைசியில் தேர்தல் புறக்கணிப்பை பற்றி முடிவு செய்வோம்.